அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மோனிகா ராஜ்கமல், ஏஎல்பி ஜோதிடர், மேட்டூர் சேலம் மாவட்டத்தில் இருந்து. 2 நாட்களுக்கு முன் ஒருத்தர் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்திருந்தாரு. அவருடைய கேள்வி என்னவாக இருந்துச்சுன்னா, தொழில் சார்ந்த கேள்வி தான். அவருடைய ஜாதகத்தை நான் ஏஎல்பி முறையில கணிச்சு பலன்கள் சொன்னேன். பிறப்பு லக்னம் பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னம், ஏஎல்பி லக்னம் பார்த்தீங்கன்னா கும்ப லக்னம், ஏஎல்பி நட்சத்திரம் வந்து அவிடம் 4ஆம் பாதம். அடுத்து கும்ப ராசியில் செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் சனி பகவானும், மீன ராசியில் சுக்கர பகவானும் சூரிய பகவானும், அடுத்து ரிஷப ராசியில் கேது பகவான், சிம்ம ராசியில் சந்திர பகவான், துலாம் ராசியில் குரு பகவான், விருச்சிக ராசியில் ராகு பகவான். விரையின் ஸ்தானாதிபதியாக சனி பகவான் வந்து லக்னத்தில் அமர்ந்திருந்தாரு. ஸோ ஜாதகருக்கு வந்து விரயம் ஏற்படக்கூடிய காலகட்டம்னு சொல்லியிருந்தேன். அடுத்து கடன் ஸ்தானாதிபதியான சந்திர பகவான் வந்து லக்னத்தை பார்க்குறாரு. ஸோ அடுத்து அஷ்டமாதிபதியான புதன் பகவான் வந்து லக்னத்தில் அமர்ந்திருக்காரு. ஸோ ஜாதகருக்கு நிலையான சிந்தனைகள் வந்து இருக்காது, ஒரு குழப்பமான மனநிலை வந்து இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவானும் லக்னத்தில் அமர்ந்திருக்காரு. ஸோ தொழில் சார்ந்த அழுத்தங்கள் வந்து ஜாதகருக்கு இருக்கும். ஸோ இந்த காலகட்டம் வந்து ஜாதகர் வந்து தொழில் தொடங்க நல்ல காலகட்டம் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ அடுத்து என்னமா செய்யலாம், அடுத்த வருஷம் துவங்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி அவருக்குள்ள எழுந்தது. நான் அதுக்கு என்ன சொன்னேன்னா, அடுத்தது ராகு பகவானுடைய நட்சத்திரம் தான் வரப்போகுது. ஸோ நீங்கள் வந்து அதுவுமே தொழில் துவங்க சரியான காலகட்டம் இல்லையங்க ஐயா அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ 10 வருட காலகட்டமும் ஜாதகர் வந்து தொழில் துவங்கிறதுக்கு நல்ல காலகட்டம் வந்து கிடையாது, நீங்கள் வேலைக்கே போங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். அவர் கேட்டு ரொம்பவுமே மகிழ்ச்சி அடைந்தாரு. இவ்வளவு தெளிவாக யாரும் எனக்கு பலன் சொன்னதில்லை இதுவரையிலும், இந்த ஏஎல்பி முறையில் இந்த பலன்கள் வந்து நீ சொல்லியிருக்க ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த என்கிட்ட சொல்லி ரொம்பவே மகிழ்ச்சி அடைந்தாரு. ஸோ இந்த மாதிரி ஏஎல்பி முறையை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கணுன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.